ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல் வந்து எர்த்வார்ம். எர்த்வார்ம் அப்படின்னா மண் புழு. இந்த எர்த்வார்மோட பாடி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரிங் ரிங்காக இருக்கும். அதாவது தலையிலேருந்து அட் லாஸ்ட் வரைக்குமே வந்து இந்த மாதிரி ரிங் ரிங்காக அந்த பாடியில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். பாடி இஸ் மேடப் ஆஃப் மெனி ரிங்ஸ் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட். அண்ட் எர்த்வார்மோட பாடியில் வந்து மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் டு எக்ஸ்டெண்ட் த பாடி அண்ட் டு ஷார்டன் த பாடி. ஸோ பாடியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஷார்டன் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ணி ஷார்டன் பண்ணுறதுக்கு இந்த மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எர்த்வார்மோட பாடிக்கு கீழே அப்படிங்கிறப்போ தரையிலையோ இல்லைன்னா சாயிலையோ எர்த்வார்ம் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பாடிக்கு கீழே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிஸ்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாத லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிஸ்டில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால் சீட்டே. அது வந்து மசில்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கும், ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது மசில்ஸோட. அந்த பிரிஸ்டில்ஸ் வந்து இருக்கிற காரணத்தினால தான் எர்த்வார்மால் கிரவுண்டில் வந்து கிரிப்பாக பிடிச்சிட்ருக்க முடியுது. இப்போ ஒரு பறவை வந்து மரக்கிளையில் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அது கிரிப்பாக பிடிச்சிருக்கணும் இல்லையா? நம்ம வந்து தரையில் வழுக்காமல் நடக்கிறதுக்கு நம்ம கால் வந்து கிரிப்பாக தரையில் இருக்கணும். அதே மாதிரி எர்த்வார்ம் வந்து கிரிப்பாக வந்து தரையில் இருக்கிறதுக்கு சீட்டே அப்படிங்கிற பிரிஸ்டில்ஸ் வந்து அதோடய பாடிக்கு கீழே வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அண்ட் மூவ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எர்த்வார்ம் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது மற்ற பின்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கிரவுண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும், மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மூவ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரீரெண்டை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா மூவ் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட் பார்ட் மூவ் ஆகும்போது மற்ற பார்ட்டில் வந்து அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட் அடுத்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற பார்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி எர்த்வார்ம் வந்து மூவ் ஆகுது. ஸோ ரிப்பீட்டட் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் வில் ஹெல்ப் த எர்த்வார்ம் டு மூவ் த்ரூ த சாயில். அண்ட் எர்த்வார்மோட பாடியில் வந்து ஸ்லைமி சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. தட் வில் ஹெல்ப் த எர்த்வார்ம் டு மூவ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் காக்ரோச். காக்ரோச் இஸ் அன் இன்செக்ட். இந்த காக்ரோச்சில் வந்து 3 pairs ஆஃப் ஜாயிண்ட் லெக் வந்து இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேர், இது செகண்ட் பேர், இது தேர்ட் பேர், மொத்தமாக டோட்டலாக 6 legs வந்து அந்த பாடியில் ஜாயிண்டாக இருக்குது காக்ரோச்சுக்கு. தட் ஹெல்ப் த காக்ரோச் டு வாக், டு ரன் அண்ட் டு கிளைம். ஸோ அதால் நடக்க முடியும், ஓட முடியும், அண்ட் ஏதாச்சும் கிளைம் பண்ணி சுவர் ஏதாச்சும் ஏற முடியும். அண்ட் இட் ஹேஸ் அ 2 pairs ஆஃப் விங்ஸ் ஃபார் ஃப்ளைங். அண்ட் பேர் ஆஃப் ரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேர் அப்படிங்கிறப்போ 2 wings வந்து அந்த பாடியில் வந்து இருக்குது ஃப்ளை பண்ணுறதுக்காண்டி. சில காக்ரோச்லாம் வந்து பறக்கும். அண்ட் காக்ரோச் ஹேஸ் அ லார்ஜ் அண்ட் ஸ்ட்ராங் மசில்ஸ், ரொம்ப லார்ஜான ஸ்ட்ராங் மசில்ஸ் வந்து இருக்குது. தட் ஹெல்ப் த காக்ரோச் இன் த மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ். அண்ட் பாடி வந்து இட் இஸ் கவர்டு பை அ கைட்டின். கைட்டின் அப்படிங்கிற லைட் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல் மூலயமா அந்த பாடி வந்து கவர் ஆகிருக்கு. இந்த கைட்டின் வந்து ரெகுலராக ஷெட் ஆகி பாடி வந்து க்ரோ ஆகும். ஸோ எப்போல்லாம் கைட்டின் வந்து ஷெட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பாடி க்ரோ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பேர்ட். பேர்டால் கிரவுண்டில் வாக் பண்ணவும் முடியும், ஃப்ளை பண்ணவும் முடியும், சில பேர்டால் தண்ணியில் நீந்தவும் முடியும். திஸ் பேர்ட் ஹேஸ் அ ஸ்ட்ரீம் லைன் பாடி. பேர்டோட போன் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் பேர்டை தூக்கி பார்க்கும்போது தெரியும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதோட போன்ஸ் வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ இந்த ஹாலோ போன்ஸில் வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து பிட்வீன் தெம், தெர் வில் பி ஏர் ஸ்பேஸ் பிட்வீன் த ஹாலோ போன்ஸ். அண்ட் பேர்டோட லோவர் போர்ஷன், ஸோ பேர்டோட ரெக்க இருக்குது, அதை நம்ம 4 limbs அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 limbsக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவர் போர்ஷன் ஆஃப் த லிம்ப், இந்த லிம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இஸ் மாடிஃபைட் அஸ் கிளாஸ் டு வாக் அண்ட் பிரெச். ஸோ கால் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு அதால் வாக் பண்ண முடியும். அண்ட் மரக்கிளையிலலாம் எங்கேயாச்சும் ஏறி உட்காந்துக்க கிரிப்பாக பிடிச்சிக்க முடியும். அண்ட் பிரெஸ்ட் போன். பிரெஸ்ட் போன் அப்படிங்கிறது பேர்டோட அந்த செஸ்ட் மசில்ஸை தான் சொல்கிறாங்க. இந்த பிரெஸ்ட் போன் வந்து மாடிஃபை ஆகி டு ஹோல்ட் அ மேசியோ ஃப்ளைட் மசில்ஸ். ஃப்ளைட் மசில்ஸ் அப்படிங்கிறது இந்த பறக்கிற ரெக்கை இருக்குல்ல, ரெக்கையில் வந்து மசில்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃப்ளைட் மசில்ஸ். பிரெஸ்ட் போன் வந்து மாடிஃபை ஆகி இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு, விச் ஹெல்ப் இன் மூவிங் த விங்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இந்த ஃப்ளைட் மசில்ஸ் தான் வந்து விங்ஸை வந்து அப்பாகவும் டவுனாகவும் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இந்த 4 limbs மாடிஃபைட் ஆஸ் விங்ஸ். கையாக இருக்க வேண்டியது ரெக்கையாக வந்து மாடிஃபை ஆகியிருக்கு. கீழே இருக்கக்கூடிய லோவர் லிம் வந்து கிளாஸாக இருக்குது.
விங்ஸ் அண்ட் டெய்ல் ஹாவ் அ லாங் ஃபெதர். ஸோ அதோட ரெக்கையும் சரி பாலும் சரி ஒரு லாங் ஃபெதர், பெரிய ரெக்கையோடு இருக்கும், விச் ஹெல்ப் இன் த ஃப்ளைங். பேர்ட்ஸ் வந்து பறக்கும் போது டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட் வந்து காட்டும், அதாவது கிளைடிங் அண்ட் ஃப்ளாப்பிங். கிளைடிங் அப்படிங்கிறப்போ நம்ம ஈகிளெல்லாம் பார்க்க முடியும். ஏல் வந்து மேலே ரொம்ப தூரத்தில் பறக்கும் போது ரெக்கையை நீட்டிக்கிட்டு வால் நல்லா நீட்டிக்கிட்டு அப்படியே வந்து போகும். ஸோ எப்படி போகும்போது இட் யூஸ் த ஏர் கரண்ட் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ காற்றை யூஸ் பண்ணி தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும், மேலேயும் கீழேயுமா போகும், ரெக்கையை அடிக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். ஃப்ளாப்பிங் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஃப்ளைட், இந்த இடத்துல வந்து பறவை ரெக்கையை அடித்து பறக்கும். ஸோ இட் பீட்ஸ் த ஏர் பை ஃப்ளாப்பிங் த விங்ஸ். இட் யூஸ் த ஃப்ளைட் ஃபெதர் ஃபார் திஸ் பர்பஸ். இப்போ ஃப்ளாப்பிங் அப்போ ஃபெதரை வந்து யூஸ் பண்ணணும், நல்லா காற்றுல அடித்து பறக்கும். கிளைடிங் அப்போ வந்துட்டு ரெக்கையும் வாலையும் நல்லா நீட்டமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஏர் கரண்ட்டில் வந்து போகும். ஃபோர்த் ஒன் ஸ்னேக். ஸ்னேக்கில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிப்ரே வந்து இருக்குது. த அட்ஜாயினிங் வெர்டிப்ரே ரிப்ஸ் அண்ட் ஸ்கின் ஆர் இன்டர் கனெக்டட். எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து அந்த பாடி மசில்ஸோட இன்டர் கனெக்ட் ஆகி இருக்குது. ஸ்னேக் வந்து மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக்கோட பாடி வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இந்த மாதிரி லூப் லூப்பாக தான் மூவ் ஆகும். ஸோ வென் ஸ்னேக் மூவ் இட் மேக் மெனி லூப்ஸ் அகேன்ஸ்ட் த சர்ஃபேஸ் மேக்ஸ் த ஸ்னேக் மூவ் ஃபார்வர்டு. இந்த மாதிரி லூப் லூப்பை போனால் மட்டும்தான் ஸ்னேக்கால் மூவ் பண்ணி ஃபார்வர்டுக்கு மூவ் பண்ண முடியும். மெனி ஸ்னேக் கேன் ஸ்விம் இன் வாட்டர். ஸ்னேக்கால் வாட்டரில் ஸ்விம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டூ இனோ, ஸ்னேக்கு வந்து லெக்ஸ் கிடையாது, அது தன்னோட மசில்ஸை யூஸ் பண்ணி அண்ட் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுது. ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறப்போ பாம்புக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கேல் ஸ்கேல்ஸாக இருக்கும், பார்க்கறதுக்கே தெரியும். ஸோ அது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்னேக்ஸால் மூவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபிஷ். ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு தன்னோட ஃபின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதில் வந்து டூ பேர்ஸ் ஆஃப் ஃபின்ஸும் அண்ட் ஒன் அன்பேர்டு ஃபின்னும் வந்து இருக்குது. ஃபிஷ்ஷோட பாடி வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடி. பேர்டுக்கு ஸ்ட்ரீம்லைன் பாடி இருந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்குமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடி தான். ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆஃப் வாட்டர், வாட்டரோட ஃப்ளோ வந்து எப்படி இருந்தாலுமே சரி, இப்போ ஆறுலேயோ ஏரியிலையோ குளத்துலேயோ வாட்டர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஃபிஷ் வந்து மூவ் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடியோட ஒரு காரணம் தான். திஸ் ஹெல்ப் டு ரெடியூஸ் அ ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் த வாட்டர். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ட்ராங் மசில்ஸ் வந்து இருக்குது, அது வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபிஷ் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணும்போது ஒரு எஷ் பொசிஷனில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு தலை இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா வால் வந்து இந்த பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலை இந்த சைடு இருக்கும், வால் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஸ்விம் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் தான் தலையும் வாலுமே இருக்கும். இட் இஸ் ஸ்விம் பை ஃப்ரண்ட் பார்ட் கர்வ்ஸ் டு ஒன் சைட் அண்ட் டெய்ல் பார்ட் ஸ்டே இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிற தலை வந்து ஒரு சைடாக இருக்கும், டெய்ல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ரெண்டுத்தோட டைரக்ஷன் வேறு வேறையா, இங்கேயும் டைரக்ஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மூலை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கர்வ் டு ஆப்போசிட் சைட் அண்ட் டெய்ல் பார்ட் ஆல்சோ சேஞ்சஸ் த பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எஸ் பொசிஷனில் வந்து ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுது. தென் காடல் ஆர் டெய்ல் ஃபின் ஹெல்ப் இன் சேஞ்சிங் த டைரக்ஷன். ஸோ தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டெய்ல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபிஷ்க்கு. ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ், டெய்ல் ஃபின் இதெல்லாமே வந்து தண்ணியில் நீந்தும் போது தன்னோட பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஹியூமன்ஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஹியூமன்ஸோட பாடி வந்து ஸ்கெலிட்டனால் மேடாயிருக்கு. இப்போ நம்ம பாடியில் ஸ்கெலிட்டன் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லெக்ஸை மூவ் பண்ண முடியாது, கையை தூக்க முடியாது. ஸோ ஸ்கெலிட்டன் தான் வந்து முக்கிய காரணம் நம்ம பாடியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் வேறு என்னென்ன மூமெண்ட்லாம் வந்து இருக்குன்னா ஐலிட்ஸ், கண் இமை வந்து நம்ம அசைக்கிறது, ஹார்ட் மசில்ஸ், ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறது, தென் டீத் அஞ்சா நம்ம டீத்தெல்லாம் வந்து மூவ் பண்ணுறோம், அந்த ஜா மூவ் பண்ணுறோம், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் கை கால்லாம் அசைக்கிறோம், தென் ஹெட் அண்ட் நெக்கெல்லாம் நம்ம அசைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ். மூமெண்ட் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் இல்லை ஆர்கன் வந்து மூவ் ஆகிறது பை கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் த போன்ஸ் அண்ட் மசில்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு போன்ஸும் மீட் ஆகிற இடத்துல வந்து மூவ் பண்ண முடியுது. ஸோ மூமெண்ட் அலாங் அ பாயிண்ட் வேர் த டூ போன்ஸ் மீட். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட். நெக்ஸ்ட் டூ இன்னும், சீதா வந்து 76 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடுக்கு வந்து ரன் பண்ணோம். ஹிப்போபோட்டமஸ் தான் வந்து மேனை விட ஃபாஸ்டராக ரன் பண்ணோம். காக்ரோச் வந்து தன்னோட ஆறு கால்களை வச்சு, அதாவது த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆறு கால்களை வச்சு கவரிங் அ மீட்டர் பர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் அனிமல்.
அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மேமல் வந்து டால்ஃபின். அது வந்து 35 miles per hour வந்து ஸ்விம் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மூமெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல நினச்சாலும் யூ கேன் ஆல்சோ சே தட். நான் என்னோட சேனலில் இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6 எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட்டாக முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 செகண்ட் டைம் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் அண்ட் இந்த லெசனில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலில் என்னோட தனித்தனி பிளேலிஸ்ட்டாக வந்து எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸில் எந்த யூனிட் வேணுமோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். தே கேன் ஆல்சோ லேர்ன் தட். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.